எட்டாம் கிளாஸ் வரைக்கும் தான் நான் படித்தேன். இலை எடுப்பேன், டேபிள் துடைப்பேன், நைட்டு போல அந்த பாத்திர கலந்த சாலெல்லாம் செட்டி எல்லாம் கழுவுவேன். கழிவு ஒரு மணி ஆயிரம் படுக்கிறதுக்கு இப்போ என்ன சார் சந்தோஷம் தான், மொதல் முதல்ல சம்பளம் வாங்குறோம், வீட்டில் வந்து கஷ்டமான சூழ்நிலை தானே, அதுக்கு தான் நம்ம வேலைக்கு போகணும். கைவண்டி தடத்தில் டெய்லி ஏதாவது 50 பைசா 40 பைசான்னு கிடைக்கும். அப்பாட்ட சொன்ன வேலைக்கு போக பிடிக்கல, அப்ப என்ன பண்ண போறேன்னு கேட்டாரு. நான் வியாபாரம் என்ன பண்றேன், ஏன்ட்ட முதல் இல்லப்ப நான் வேற ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு 100 ரூபா கொடுத்தாரு. கண்டிஷன் போட்டாரு, நீ எப்படி அந்த டான்சில 4 ரூபா வாங்கி வீட்டுல கொடுத்தியோ அதே 4 ரூபா வீட்டுக்கு கொடுத்துரும், ஒரு நாளைக்கு 4 ரூபா கொடுக்கணும். இப்படி இந்த 100 ரூபாய்க்கு பிசினஸ் ஆரம்பிச்சோமோ அடுத்த 100 ரூபாய்க்கு போறேன். அந்த 100 ரூபாய் என்னன்னா என் கூட ஒரு பையனை சேர்த்துக்கிறேன். திருநெல்வேலி மாவட்டத்தில் நாங்கநேரி தாண்டி பரப்பாடில் ஒரு மிலிட்டரி கேம்ப் ஒன்று அப்போ கட்டிட்டு இருந்தாங்க. அங்கே உள்ள போய் நிறைய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நடக்கும், அவங்கள்ட்ட கழிவு உரிமைகள் எப்படியா எடுக்கணுங்கிறாங்க. அங்கே போய் ஒவ்வொரு கான்ட்ராக்ட் கம்பெனிகள்லாம் வாட்ஸ்அப்பில் செக்யூரிட்டி எப்படியா கெஞ்சி பேசி உள்ளே போயிடுவோம். போச்சு அவங்ககிட்ட ஒரு லாட் கிளிக்காச்சு சார், இரும்பு இருக்கு, அலுமினியம் இருக்கு, எல்லாம் இருக்கு சார். நீ 4 நாள் கம்பெனி அந்த இடத்த காலி பண்ணி போகிறோம். அப்போ நாங்கள் ஒரு 6 மாதம் உங்கள்ட்ட அலைஞ்சதுனால அப்போ இவங்களுக்கே கொடுத்துருப்பானு பெரிய ஆஃபீஸர் தரப்பான. நீட கூடலாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க சார், ரொம்ப நாள் அலையிறோம், ஏதாவது பார்த்து செய்யுங்கன்றோன்னா அடுத்த நாள் ரேட் என்னப்பான்னு பார்த்தாரு. அடுத்த நாள் நல்ல வேலை அவங்க குறையாதான் கொடுத்து கொடுக்கணும், இதை பூரா நீ ஒன்றுமே இருக்கக்கூடாது, ஒரு மரம் கூட இருக்கூடாது. 15,000 ரூபா வெறும் 15,000 அந்த லாட்டு பூரா நாங்கள் எங்களுக்கு 15,000 ரூபாய்க்கு. ஆனால் 15,000 என்ட இல்லையே சார். அப்போ எங்கள் ஊரில் தூத்துல மெட்டல் வியாபாரி செபசித்தர், அவரை பார்த்து கரெக்டாக என் பையன் கொண்டு கொடுத்துருவான் நம்பி கொடுங்கண்ணா. அவர் உடனே எனக்கு 15,000 உன் பையனை நம்பி நான் தரேன் சுறுசுறுப்பாக பிசினா 15,000. இருந்தாலும் ஒரே பிடிதான், இங்கே பிடிச்சி லாரி எடுத்து நேரம் போயிட்டோம். போல 15,000 எடுத்து மொத்தமாக எவ்வளவு தான் போணுச்சு, ஒரு 1 லட்சம் ரூபா கிட்ட வந்துடும் சார். பாப்பா அவருக்கு 4-5 மாசம் லாபங்கள்லாம் கொடுக்கும்போது 56,000 கொடுத்து அவர் கடனை மொத்தமாக போய் 85 அடைச்சிட்டேன். சொன்ன மாதிரி 5,000 உழைப்பு மாறி மாறி அலைஞ்சோம். ஆனால் அடுத்த இறையை தேடி போகணுங்கிறக்கான போன குப்பை மாதிரி தான் அதான் எடுத்துன்னு கூட சொன்னேன். அங்கேயும் போய் என்ன செஞ்சோம்னா எல்லாரும் இரும்பு அது இது தான் போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு எலக்ட்ரிக் ஜாமானாக குமிச்சு கிடக்கு, பார்த்தா வெறும் குப்பையாக தான் இருக்கு. அதில் கொஞ்சம் மெட்டல்லாம் நிறைய இதெல்லாம் இருக்கு, அதை அவ்வளோத்தையும் டெலிவரி கொண்டு வரோம். அங்கே ஆட்களை வச்சு உடச்சி எடுக்கிறச்சில இந்த எலக்ட்ரிக்கில் கனெக்டர்ம்பாங்க. அது பார்த்தீங்கன்னா 2 முனையிலையும் 5-5 கிராம் நெருக்கு வெள்ளி. அடுத்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கு போட்டி ஆயிட்டு, ஏன்னா நான் கொண்டு வந்து இதை பார்த்த நிறைய வெளியே இப்போ கொண்டு வந்தாங்க 2 காசு பார்த்துட்டான். எல்லாரும் குப்பை அப்படின்னு வேணாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சுட்டு போகிற இடத்துல தான் நீங்கள் உள்ளே வந்து காசாக பார்க்குறீங்க. இந்த குப்பையாக மட்டும் பார்க்காம உள்ள இரும்பு வெள்ளி தங்கம் தங்கம்லாம் வர சார். பிஹைன்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி குடும்ப வறுமையின் காரணமாக 8ஆம் வகுப்புலேயே படிப்பை பாதியில் விட்டுட்டு அப்பா கொடுத்த 100 ரூபாவை வச்சுக்கிட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்ட்டு இரும்பு கடையில் தனது வாழ்க்கையை தொடங்கி இன்றைக்கி ஒரு இரும்பு சாம்ராஜ்யத்தையே உண்டாக்கியிருக்கிற ஐஸ்வர்யம் TMT கம்பெனியுடைய ஃபவுண்டர் சஃபி முகமது அவர்களாக சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஐஸ்வர்யம் TMT கம்பெனிகள் அப்படிங்கிறத நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய பார்த்துருக்கோம். அதை ஃபவுண்டராக உங்களை நேரில் பார்க்குறது அப்படிங்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி வந்து ஒரு வசதியான குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு பணக்கார வீட்டுக்குள்ள மாதிரி பார்க்கறதுக்கு தெரியுறீங்க. ஆரம்பத்தில் எப்படி சார், ரொம்ப வசதியான குடும்பத்திலிருந்து வந்தீங்களா இல்லை எளிய குடும்பம் தானா? ரொம்ப எளிய குடும்பம் தான். ஃபாதர் வந்து சார் இந்த ட்ரங்க் பெட்டி அடிச்சுட்டு இருந்தாங்க, அதான் அவங்களுடைய பிஸ்னஸ்ஸு. இந்த காலத்தில் சூட்கேஸ்க்கு முன்னாடி ட்ரங்க் பெட்டி ஒன்று உண்டு, நீங்கள் பார்த்துட்டே பார்க்கலன்னு தெரியல, அந்த இரும்பு பெட்டி மாதிரி. ஆமாம் தான், அந்த தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ எப்படி ரொம்ப செல்லமாக சில பேர் வந்து வசதியாக இல்லை அப்படின்னாலும் பிள்ளைய வந்து நல்லா படிக்க வைக்கணும், நல்லா கான்வென்ட்ல படிக்க வைக்கணும், அதெல்லாம் அந்த வறுமையே தெரியக்கூடாது அப்படின்லாம் வளர்ப்பாங்க. உங்களை எப்படி வளர்த்தாங்க? எங்களை அவர் சூழ்நிலை வளர்க்க முடியலையே தவிர எல்லா தகுப்பனுக்கும் ஆசை இருக்கலாம். ஸோ அவருடைய கால சூழ்நிலை இப்படி தான் வளர்க்கணும்னு இல்லை, ஆனால் எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து கொண்டாடணுங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தார தவிர அவர் எங்களை வசதியாக வாயில் வைக்கிற அளவுக்கு அவர்கிட்ட அன்னைக்கு ஃபைனான்சியல் கிடையாது. அப்பாப்பட்ட கஷ்டங்கள்னா அவர் சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டார், அவரை எப்படியா அவர் நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணுங்கிறது வந்து என்னுடைய ஒரு சின்ன வயசுலேருந்தே ஒரு அவர் ஒரு மரியாதை இடத்துல உட்கார வைக்கணும்னு நினச்சி இங்கேருந்து எண்ணங்கள் நிறைய அவர் கஷ்டப்பட்ட நிறைய இருக்குது, ஒன்று ரெண்டு இல்லை, நிறைய கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாரு. சரி, அப்பா கஷ்டப்படுறாங்களே அப்படின்ட்டு நம்ம நல்லா படிக்கணும், படித்து இந்த வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருந்திருக்கும்ல, நம்ம அப்பாவுக்குள்ளே நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறது மாதிரி. அப்போ என்ன உங்களுடைய கனவாக இருந்துச்சு படிக்கும்போது? சின்ன வயசுலேயே நான் நல்ல பெரிய ஆளானுங்கிற கனவு இருந்தது. அது படிக்கணுமா இல்லை பிஸ்னஸ் பண்ணுங்கிற எண்ணம் வந்து அந்த டைமில் இல்லை, அதான் சொல்ல முடியும். அப்போ அந்த டைமில் ஏன்னா கால சூழ்நிலையும் மாறும் பார்த்தீங்களா, அந்த டைமில் வேணால் மாறி இருக்கலாம் தவிர அந்த ஒரு 8ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் நாங்கள் படித்தேன். ஓகே. அப்போ அந்த டைமில் எனக்கு என்ன சின்ன வயசில் என்ன தோணும், அதுக்கப்புறம் 9th போய் சேர்ந்தேன் சார், பாதியில் நிப்பாட்டிட்டேன். அப்பா எதுவும் சொல்லலை இது மாதிரி நான் தான் கஷ்டப்படுறேன் நீ நல்லா படிக்கணும்ப்பா அப்படின்னு? அவர் படிக்க தான் சொன்னார், நான் தான் பாதியில் நிப்பாட்டி ஓடிட்டேன், ஊரை விட்டு ஓடிட்டேன் பிற, எப்படி அவர் என்னை படிக்க சொல்ல முடியும்? அவர் அடித்து படிக்க வைப்பாருங்கிறதுக்காக நான் தான் ஓடிட்டேன் பிற, நீ தேடி பிடிச்சி கொண்டாரு, அதுக்கப்புறம் நீ என்ன செய்யணும்னு நினைக்க சொல்லுன்றார். எங்கே போனீங்க? என்ன அப்படியே ஒரு மதுரை ஏறி ஓடிட்டேன்.
மொதல் முதல்ல எட்டாக வீட்டில் இருந்தால் அடிப்பார், படிக்க போக சொல்லுவார். எனக்கு படிக்க பிடிக்கலை, அதனால் மதுரைக்கு ஓடிட்டேன். என்ன நினச்சிட்டு போனீங்க மதுரைக்கு? போய் அங்கே வேலைக்கு போகலான்னு போனீங்களா, இல்லை அங்கே போய் ஏதாச்சும் படிக்கலாம்னு நினச்சிங்களா, எதுக்கு என்ன நினச்சிட்டு? சின்ன வயசு, நல்லா போனால் 13 வயசு, அப்போ என்ன தெரியும் நமக்கு? ஏதோ படிப்பை நிப்பாட்டணும், இங்கே இருந்தால் அடிப்பார், எங்கேயோ ஓடணும், பிறகு பார்த்துக்கிடுவோங்கிறக்காக ஓடிட்டேன். இதுதான் என்ன வந்து பிளான் போட்டுலாம் செய்கிறது இல்லை, ஏதோ அவர் வந்து அடிப்பாரா வைப்பாருங்கிற பயந்து ஓடினேன். எனக்கு அப்போ பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருப்பார், அடிப்பாருங்கிற பயந்து ஓடிட்டேன். இதுதான் நடந்தது இந்த டைமில். இப்படி அப்புறம் கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்தாங்களா, இல்லை நீங்களே வந்துட்டீங்களா? போன ஒரு 5 நாள் அங்கே போனோடனே முதல்ல தேவை பசி, பஸ் ஸ்டாண்டில் இறங்கணும்னு என்ன பண்ணாலும் ஒரு பரோட்டா கடையில் வேலை கட்டேன், ஏன்னா சாப்பிடணுமா நைட்டு. அப்போது ஒரு நான் கொஞ்சம் ஒரு 4 கடையில் வேலை கடையில் ஒருத்தர் வேகமாக வந்தார். நேற்று தம்பி எங்கே போகிறேன்னு கேட்டார், வேலை கெடுந்துருந்தேன். சரி போ, என் குடிஞ்சு கூப்பிட்டு போன ஒரு கடையில் வேலை பார்த்தேன். போனோடனே உடனே எங்கள் அம்மா என்னை ரொம்ப தேடுவாங்கிறக்க ஒரு போஸ்ட் கார்டில் லெட்டர் எழுதி போட்டேன். அது மதுரையில் தெக்குவாசம்னு சொல்லி போட்டு அந்த போஸ்ட் கார்டை போட்டு மதுரையில் எங்கள் அப்பா நண்பர் தேடி என்னை வந்து கரெக்டாக 5வது நாள் வந்து கூப்பிட்டு போயிட்டார். 5 நாள் வேலை பார்த்தீங்க? 5 நாள் வேலை பார்த்தேன். என்ன வேலை பார்த்தீங்க? 5 நாள் என்ன சார், அங்கே நம்ம சின்ன பிஞ்சு அந்த இலை எடுப்பேன், டேபிள் துடைப்பேன். அப்புறம் நைட் அந்த கடை பூட்டுறதுக்கு 12 மணி, 11 மணி வரைக்கும் பிசினஸ் பண்ணுவாங்க. நைட்டு போல அந்த பாத்திர கலந்த சால்லாம் செட்டி எல்லாம் கழுவேன், கழுவி 1 மணி ஆயிரம் படுக்கிறதுக்கு. ஆனால் நைட்டு தான் அந்த கடை, மதியமும் கிடையாது. ஆனால் நைட்டு 12 மணி, 1 மணி, 1:30 மணிக்கெலாம் ஆயிருக்கும். 5 நாள் அந்த பாத்திரம் கழுவும், அந்த இலை எடுக்க, டேபிள் துடைக்க, 5 நாள் அந்த வேலை பார்த்தேன். அப்பாட்ட அடி வாங்குறதோட இந்த வேலை பார்க்கறது அப்படிங்கிறது உங்களுக்கு பெட்டராக தெரிஞ்சிச்சா? அடிப்பண்ணி பாட்டும் முடிவு பண்ணியாச்சு, ஓடியாச்சு, முடிஞ்சு போச்சு அது. அதனால ஓடணும், பிறப்பளவுடைய நீ தேடி கூட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் அவர் அடிக்கல இல்லையா, அதுக்கப்புறம் நீ கூப்பிட்டு போய் என்னை தேடி வந்து கூப்பிட்டு போயிட்டார். அந்த நேரம் அடிக்கல, உனக்கு என்னப்பா செய்யணும்னு நினைக்கன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போயிட்டார். அந்த டாபிக் அவர் அடிப்பாருங்கிற பயந்து நான் போனதும் உண்டு. அது வேலை பார்த்தா அது 5 நாள் வந்தாச்சு, கூப்பிட்டு வந்துட்டார். கூட்டிட்டு வந்து என்ன பண்ணாங்க, அடிச்சாங்களா இல்லை திரும்ப? இல்லை 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 இல்லை, நீ என்ன பண்ண நினைக்கிறேன், ஏதாவது ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறேன்னு சொன்னேன். நீங்களே எங்கே சொல்கிறீங்களோ வேலைக்கு போகிறேன்னு தான் சொன்னேன். அம்போ அவங்க எங்கள் பெரியப்பா நார்வேல கடையில் கடை வச்சுருந்தாங்க. அப்போ எங்கள் பெரியம்மாட்ட சொல்லி, ஏன்னா எங்கள் வீட்டில் கஷ்டம் தானே, இல்லை அவங்க கூட வேலைக்கு அனுப்பிட்டாங்க. என்ன வேலை அங்கே போயிட்டு என்ன வேலை பார்த்தீங்க அங்கே? என்ன சார், அங்கே அவங்க வந்து இரும்பு கடை தான் வச்சுருந்தாங்க. இந்த அடிசர கிளாம் வியாபாரம் பிஸ்னஸ் பண்ணாங்க. அதில் எங்களுக்கு வேலை கைவண்டி தள்ளுற வேலை. அங்கே அடிக்கிற ஜாமான் பூரா காலையில் அந்த பட்டறையை கொண்டு போய் கொடுப்போம் கைவண்டியில். நானும் என் சித்தப்பா பையன் ஒருத்தன் உண்டாங்க. அதுமாதிரி சாயங்காலம் அதை பூரா அந்த கட்டுக்கு போட்டு இந்த லாரி செட்டில் கொண்டு போய் போடுவோம். அவங்க ரெகுலர் செட்டில் ஏற்றி விடுவாங்க, அதை கொண்டு போய் தள்ளி தள்ளி போடுற வேலை. இதுதான் வேலை எங்களுக்கு, ஒரு கூலி வேலை தான் பார்த்தேன். ஆமாம், இதான் ரியலாக நடந்தது. அண்ணி எவ்வளோ நாள் வேலை பார்த்தீங்க, எவ்வளோ சம்பளம் அந்த காலகட்டத்தில்? சம்பளம் என்ன சார், மாதம் 50 ரூபா. ஒரு 6 மாதம் தான் வேலை பார்த்தேன். ஓ, அந்த 50 ரூபாய்க்கு இப்படி வீட்டுக்கு அனுப்பிடுவீங்களா, இல்லையோ உங்களுக்கு சார் தேவையை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு? இல்லை, வீட்டுக்கு அனுப்பிட்டேன். முகம் என்ன சார், சந்தோஷம் தான். அப்போ மொதல் முதல்ல சம்பளம் வாங்குறோம், வீட்டில் வந்து கஷ்டமான சூழ்நிலை தானே, அப்போ அதுக்கு தான் நம்ம வேலைக்கு போனோம். 50 ரூபாயை அனுப்பி வச்சிட்டோம் உடனே, எனக்கு செலவுக்கு அங்கே கிடச்சிடும். சம்பளத்தை உங்களை அனுப்புனாலும் எனக்கு இங்கே செலவு, 3 வேளை சோறு கொடுத்துட்டோம், சாப்பாடு கொடுத்துட்டாங்க, எனக்கு செலவுக்கு அங்கே பைசா கிடச்சிடும். இந்த கைவண்டி தள்ளத்தில் டெய்லி ஏதாவது 50 பைசா 40 பைசான்னு கிடைக்கும், அது எங்களுடைய செலவுக்கு ஓடிட்டு. அந்த நான் தழுதழுக்கு பேசுறத வச்சு புரிஞ்சுக்க முடியுது அன்றைய காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அந்த உணர்வு பூர்வமா அப்படிங்கறத. அப்பாக்கு என்ன நீங்க ஆகணும்னு ஆசை இருந்துச்சு சார்? அவர் வந்து பெரிய ஒரு பிளான் பண்ற அளவுக்கு எங்க அப்பாவுக்கு இது கிடையாது. ஏதோ அவரு நாங்க எப்படி வேலை பார்க்கறோம் இப்படி இருக்கணும். ஆனா நான் கொஞ்சம் சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் எனக்கு சிந்திப்பேன். அங்க 6 மாசம் தான் வேலை பார்த்தேன். அந்த வேலை பார்க்கறதுல மனசு தோணிட்டு இங்க ரொம்ப நாள் இருந்தா கடைசி வரைக்கும் இதுதான். அதனால் நம்ம அடுத்த லைஃப் நோக்கி மேல ஊருக்கு வரோம்னு சொல்லிட்டு பழையபடி தூத்துக்குடிக்கு வந்துட்டேன். தூத்துக்குடிக்கு வந்துட்டீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க? டான்சின்னு தூத்துக்குடி ஆல்கஹால் கெமிக்கல்னு ஒன்று உண்டு. அங்கே எங்களுக்கு எங்கள் பெரியப்பா கம்பெனியில் ஒருத்தர் கேஸ் கட்டுற வாடகைக்கு இருந்தார். அவரை போய் உடனே போய் பார்த்தேன், எனக்கு ஏதாவது வேலை கொடுங்கன்னு. ஸோ அப்போ 15 வயசு உள்ளே விடமாட்டாங்களா அப்படா ஃபேக்ட்ரியிலன்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்போ பெரிய பெரிய ட்ரெஸ்ஸு நீங்கள் எங்கள் ஃபேக்ட்ரியில் பார்க்கலாம். அதில் வந்து பர்லிங் மடக்கிற மாதிரி அவர் வந்து ஹீட் பண்ணுவார், நான் வளைச்சி கொடுப்பேன். அப்போ முதல் நாள் பயந்து பயந்து தான் போனேன், ஏன்னா உள்ள விடமாட்டாங்களோ, ஏன்னா 18 வயசுக்கு உள்ள விடக்கூடாது. இந்த மாதிரி இருக்கச்சில நான் கம்பெனி வாசலில் பயந்து போனால் உள்ளே போயிட்டேன். கொஞ்சம் வளர்த்தியாக இருக்கனால உள்ளே போயிட்டேன். 4 ரூபா சம்பளம் கிடச்சது சார். முத முதல்ல அங்கே போய் வெயிலில் காலில் கரெக்டாக 9 மணிக்கு ஆரம்பிப்பாங்க, சாயங்காலம் 5 மணிக்கு விட்டுருவாங்க. அவர் ஹீட் பண்ணி கொடுப்பார், அதை வளச்சி வளச்சி கொடுக்குற வேலை எனக்கு. ஸோ அந்த வேலை எனக்கு ஒரு 3 மாதத்தில் போயிட்டு. என்ன காரணம்? அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சது. அப்போ அந்த வேலை முடிஞ்சவொன்னே பிறகு வேறு அடுத்த வேலை தேடி போனேன். அடுத்து 3வது வேலை? ஆமாம், முதல்ல அங்கே வேலை பார்த்தா, இது 2வது வேலை. 3வது வேலை வந்து ஒரு லேத்தூர் ஷாப்பில் போய், சரி அந்த தொழில் கற்றுக்கலாம். எங்கள் அப்பா என்ன சொன்னா, நீ இப்படி இந்த கூலியோட தொழில் தான் நடக்கும், லேத்து கற்று கற்றுக்கிட்டான்னா அது ஒரு டர்னர் ஆகிடலாம். அவர் மைண்ட் செட் அவருக்கு தகுந்த மாதிரி. ஆனால் ஏன் மனசு உறங்காது இல்லையா,
ஏன்னா இந்த லேத்தில் இருந்தாலும் அப்போ உள்ளே போய் பார்த்து இந்த டர்னருக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறேன் அதை பூரா விசாரிப்பேன். அப்போ இவங்களே இவ்வளோ சம்பளம் தான் வாங்குறான், அப்படி நம்ம என்ன தான் இது 4-5 வருஷம் படித்தாலும் இவ்வளோ தானே கிடைக்க போகுது, அப்போ அது வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு 2 மாதம் தான் பார்த்தேன். ஒரு ஒரு வருஷத்தில் 2 மாதம் பார்த்தேன், இன்னொரு வருஷத்தில் ஒரு 2 மாதம் பார்த்துருக்கேன். ஸோ அதில் 4, அதில் 6, 10 மாதம் வேஸ்ட் அப்படி ஓடிட்டு, ஆனால் என்ன ஒரு கற்றுக்கிட்டோம் இவங்ககிட்டலாம் இருந்தால் இவ்வளோ தான் கிடைக்குங்கிறத மட்டும் மைண்டில் ஏற்றிக்கிட்டு வெளியே வந்தோம். அது சின்ன வயசில் ஒரு அனுபவம். ஆனால் சார் இந்த 3 வேலையுமே வந்து இரும்பை மட்டுமே மையமாக வச்சுருந்துருக்குல்ல, என்ன காரணம்? 3 வேலையுமே இரும்புனா சார், எங்கள் பேசிக் தொழில் எங்கள் பெரியப்பாவுக்கு இரும்பு தொழில். லேத் ஒர்க் ஷாப்னா அந்த லேத்து காரங்கிட்ட அவங்க கடையில் வச்சிருந்தாலும் அவங்கள்ட்ட பழக்க வழக்கம் இருந்தாலும் அவங்ககிட்ட சேர்த்து விட்டாங்களே தவிர வேறு பிஸ்னஸ் அவங்களுக்கு தெரியாது. ஸோ இரும்பு பிஸ்னஸ் தான் எங்களுடைய தாய் பிஸ்னஸ். 3வது வேலைக்கு போய் நமக்கு இது செட் ஆகாது ஃபியூச்சருக்கு அப்படின்ட்டு அதிலேருந்து கிளம்பிடுறீங்க. ஆமாம். அடுத்து என்ன பண்ணுறீங்க? அடுத்து எங்கள் அப்பாட்ட சொன்னேன், இப்படி எனக்கு வேலைக்கு போக பிடிக்கல, அப்போ என்ன பண்ண போகிறேன்னு கேட்டார். நான் வியாபாரம் வேணால் பண்ணுறேன், அப்பவும் ஏன்ட்ட முதல் இல்லைப்பா நான் வேறு ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு 100 ரூபா கொடுத்தார் சார். ஒரு கண்டிஷன் போட்டார், நீ எப்படி அந்த டான்ஸில் 4 ரூபா வாங்கி வீட்டில் கொடுத்தியோ அதே 4 ரூபா வீட்டுக்கு கொடுத்துருணும். ஒரு நாளைக்கு 4 ரூபா கொடுக்கணும். 82 4 ரூபா கொடுக்கணும், டெய்லி 4 ரூபா நான் வீட்டுக்கு கொடுத்துடணும். அதான் இந்த பிளானிங்கில் என்கிட்ட 100 ரூபா வியாபாரத்துக்கு கொடுத்துட்டார். ஆமாம். அதே மாதிரி கொடுத்தீங்களா, என்ன பண்ணீங்க அந்த 100 ரூபா வச்சு? இல்லை, அந்த 100 ரூபா வச்சுட்டு நான் என்ன பண்ணேன்னா, அப்போ நான் ஏற்கனவே லேத்தில் வேலை பார்க்க வச்சு அங்கே பிசர்லாம் உணும் சார், லேத்தில் அந்த ஸ்கிராப் உணும். அப்போ எங்கள் பிஸ்னஸ் ஆல்ரெடி என்னுடைய பூரிய பிஸ்னஸ் ஸ்கிராப் தான். ஸோ அப்போ என்ன பண்ணேன்னா, ஒரு பெரிய ஒரு அரிசி சாக்கு ஒன்று வாங்கிக்கிட்டேன், ஒரு வாடகை சைக்கிள் கடை போய் ஒரு வாடகை சைக்கிள் எடுத்தேன், 2 ரூபா 50 பைசா சார் சைக்கிள், 4 ரூபா வீட்டுக்கு கொடுக்கணும், 6 ரூபா 50 பைசா பட்ஜெட். சார் நான் வெளியே போகிறேன் வைக்கிறேன், இவ்வளோ தூரம் சைக்கிள்லாம் அழுத்தணும். ஸோ இதான் நம்ம டீ குடிப்போம், அதுக்கு செலவுனா. அப்போ டெய்லி என்னுடைய டார்கெட் 10 ரூபா. எம்பாரி முடிஞ்சேன்னா என்ன செய்வேனா, ஒரு லேத்தில் போய் பிசர் எடுப்பேன், அது சாக்கில் பூரா நானே அழுவேன். அப்போ நான் கொஞ்சம் சின்ன பைசினால சில உற்சாகப்பான மேலே இறக்கப்பட்டே கொடுத்துருவாங்க. சரி, இந்த இலை வயசில் ஒரு சைக்கிளில் இவ்வளோ தூரம் வீச்சு வரணும், நல்லா 10-12 கிலோமீட்டர் போவேன், எங்கெங்கெல்லாம் இருக்கும் அந்தந்த உற்சாக பூரா போவேன், அங்கே போய் இந்த சைக்கிளில் அந்த பிசர் எடுப்பேன், அதை கொண்டு ஒரு இரும்பு கடையில் போடுவேன். 10 ரூபாயும் கிடைக்கும், 20 ரூபாயும் கிடைக்கும். மினிமம் 10 ரூபாங்கிறது 12 ரூபா தான் கிடைக்கும் தவிர 10 ரூபாய்க்கு குறைய நான் பார்த்தது கிடையாது. சில நேரம் 20 ரூபாயும் கிடைக்கும். கிராப் எடுக்கிறீங்கல்ல? ஆமாம். அவங்களுக்கு எதுவும் பைசா கொடுக்க மாட்டீங்க? அவங்களும் பைசா கொடுத்தானு வாங்கணும் சார். ஒரு கிலோக்கு ஒரு அன்னைக்குள்ள மதிப்பு எவ்வளவோ அந்த மதிப்பு 40 பைசான்னு கொடுத்து நீங்கள் வந்து 80 பைசாக்கு விற்போம். அவங்ககிட்ட இடைய போட்டு ஒரு கிலோக்கு இவ்வளோன்னு பைசா கொடுத்துருவேன். அந்த 100 ரூபா எனக்கு முதல் இருக்குல்ல சார். ஒரு 10 கிலோ எடுத்தால் 4 ரூபா கொடுக்குறோம், அந்த 4 ரூபாய் கொண்டு என்ன செய்வோம், 8 ரூபாய் விற்கிறோம். நீங்களா எப்படி அந்த 10 ரூபா அன்னைக்கு பார்த்துருவோம்? பைசா கொடுத்துருவோம், ஓச்சில் எப்படி தருவாங்க? அந்த வயசுலயே வந்து இவ்வளவுக்கு எடுத்தா இவ்வளவுக்கு வித்தா நம்மளுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் இருக்கும் அப்படிங்கிற வியாபார நுணுக்கம் அந்த வயசுலயே வந்துருச்சு. கண்டிப்பாக. அப்போ நான் தான் சொன்னல, எனக்கு சின்ன வயசுல அந்த மைண்ட் உண்டு. பிறகு அது வியாபார நுணுக்கத்தில் வந்தோம். அந்த பிசர் முதல்ல எடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் அடுத்து எங்கேயாவது இந்த கான்ட்ராக்ட் ஒர்க்கில் எங்கேயாவது நடக்கிற இந்த பில்டிங்லாம் கட்டி கழிவுகள் விழுவும் பார்த்தீங்களா, கம்பி விழுவும், அவன் அந்த இடத்துக்கு போவேன். பண்ணிட்டு இருந்தா சரி, இங்கே சுத்துக்குள்ளே இருக்கமே கொஞ்சம் லாங்காக போய் இன்னும் கொஞ்சம் அதிகம் சம்பாதிக்கலாங்கிற எண்ணம் வந்தவொடனே ஒரு 15 கிலோமீட்டர் வரைக்கும் எங்கள் ஊரில் ஹார்பர் உண்டு, அது வரைக்கும் போவேன் சைக்கிள்லே. சைக்கிளில் போயிடுவேன். சைக்கிள் எங்கே போச்சில் வந்து அங்கே ஒரு சின்ன இரும்பு கடை ஒருத்தர் வச்சுருந்தார். அப்போ ஏதாவது தாங்கினா, அப்போ நான் வந்து ஒரு சின்ன ஆள்னால நான் நல்ல விலை கொடுத்துலாம் வாங்க முடியாது. அப்போ அவர்கிட்ட ஒரு விற்காத பொருளை என் தலையில் கட்டணும், எனக்கு அதை வாங்கினா தான் எனக்கு பழப்பு. அப்போ உள்ளே கொண்டு போய் காமிக்காரு, ஒரு ரப்பர் மாதிரி இருக்கும் சார், இந்த இவ்வளோ ஒரு 2 அடி இருக்கும், மேலே பூரா ரப்பர் இருக்கும் சார், சென்ட்ரல் ஒரு சாஃப்ட் இருக்கும், அந்த ரப்பருக்கில் தான் இந்த இரும்பு பைப் இருக்கும். ஸோ இது யாருமே இரும்பு கடைக்கு போனால் அவர்கிட்ட எடுக்க மாட்டாங்க, ஏன்னா மேலே ரப்பர் இருக்கனால எடுக்கல. அப்போ தம்பி நீ இதை எடுத்துக்கிறியான்ட்டார். ஒரு பீஸ் 8 ரூபாய்க்கு எடுத்துக்கோ, 5 பீஸ் தரேன், 40 ரூபா கொடுன்ட்டார். 40 ரூபா கொடுக்கச்சில வந்து அந்த பைப் வந்து சைக்கிள், அது பைப் 8 கிலோ இருக்கும், மேலே ரப்பர் ஒரு 2 கிலோ இருக்கும், அந்த உள்ள சாஃப்ட் ஒரு 2 கிலோ இருக்கும், 13 கிலோ, 5 பைப் 65 கிலோ, என்னால் சைக்கிள் ஓட்ட முடியுமா? நான் சின்ன வயசில் ஓட்ட முடியும். ஸோ 3 பைப் மட்டும் ஏற்றி சைக்கிளை ஏற்றி ஒரு 13 கிலோமீட்டர் நேரம் கொண்டு முத நாள் 3 பைப்பு கொண்டுட்டேன். கொண்டு வந்து ஏட்டையா விற்கிறான்னு பார்த்தா அந்த ஆளுக்கு என்ன நேர்ந்த கதை அதே தான் எனக்கும், ஏன்ட்டா யாரும் வாங்க மாட்டாங்க. அடுத்த நாளும் போய் ஒரு 3 பைப் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்போ எவ்வளோ ஆச்சு? 6-8, 48 ஆச்சு. அதுக்கு அடுத்த நாளும் 3 பைப் வாங்கினேன், 9 பைப் வாங்கிட்டு வந்துட்டேன். கையில் பைசா தீர்ந்தாச்சு, 3 நாள் வீட்டுக்கு கொடுத்தாச்சு, கையில் 10 பைசா இல்லை. அப்போ நைட்டு அப்படியே எங்கள் பள்ளியாச்சல் பேட்டை தான் எங்கள் கடவுண்டாங்க பார்க்குறேன், இது என்ன கையில் முதல் இல்லையாண்டவுன்னா சரி யோசனை, சரி இதை எப்படியும் ஐடியா பண்ணணுங்கிறக்காக உடனே அப்போ அந்த உடைக்கிற ஆசிரியை கூப்பிட்டு நானும் அவரும் சேர்ந்து முதல்ல உடைச்சேன். அதை மேலே அடித்து அந்த சாஃப்டை எடுத்த உடனே உள்ளே ஒரு 2 பேரிங் இருந்தது, சின்ன பேரிங். ஸோ அதை எப்படி கலட்டாலும் நான் எனக்கு கொஞ்சம் இது இருந்தாலும் அந்த பட்டறையில், அந்த இரும்பு பட்டறையில் அந்த ஆசாரிமார் கூட நான் நார்வில் எங்கள் பெரியப்பாடு இருந்தால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்க போய் ஒரு கட்டை வச்சு தட்டணும், அந்த 2 பேரிங் வந்துட்டு உடனே இந்த 2 பேரிங் என்ன பண்ணணும், நைட்டில் உடைச்சோம். ஒரு அப்போ வீட்டுக்கு போக முடியாது, இவர் ஏசுவார் எப்படியாது, 100 ரூபா எங்கடான்னு கேட்பார் கணக்கு, நான் அதை வச்சுருக்காங்கிறக்காக நான் பேரிங்கை பூரா. அப்போ எத்தனை 9 பைப் சொன்னவங்கள்ட்ட, 9 பைப் 18 பேரிங் கிடச்சிட்டு அந்த சாப்பிட்டே உடச்சிட்டு அந்த இரும்பு எடுத்தாச்சு.
காலில் பேரிங் கடைக்கு போனேன். அந்த ஆள் வந்து ஒரு செட் ஒரு ரயிலில் உள்ள 10 ரூபாய்க்கு பேரிங் ஆகிட்டேன். 18 180 ரூபா கிடச்சிட்டு அந்த சாப்பிட்ட கொண்டு போய் போட்டேன். அதில் ஒரு மொத்தம் 300 ரூபா கையில் வந்துட்டு. அப்படி நம்ம போட்டது 9 98 72 ரூபா கிடச்சது, இரும்புலேயே 300 ரூபா கிடச்சிட்டு. ஓகே, அந்த ஆள் கூலி ஒரு 50 ரூபா கொடுத்தேன். அப்போ நம்ம லாபம் வந்துட்டு சரி அப்போ இந்த ரப்பரை எடுக்கலாம்னு சொல்லிட்டு மறுநாள் அங்கே ஓட ஆரம்பிச்சிட்டேன் அதை எடுக்கிறதுக்கு. ஏன்னா அவன் நிறைய வச்சிருக்கான். ஆனா அவருக்கு இந்த விஷயம் தெரியல, இவ்வளவு வேலை பார்த்தோம்னா இவ்வளவு கிடைக்குது வருமானம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு தெரியல. அவங்க என்னால இது யார் எடுக்க போறாங்க, நான் அதை எடுத்துட்டு வந்தேன். உங்களுக்கும் தெரியல உள்ள இந்த அளவுக்கு மதிப்பு போகும்னு தெரியாது. உள்ள இந்த பேரிங் போகும் இந்த விலைக்கு போகுங்கிறது எனக்கு தெரியாது. தெரியாம இதை எடுத்துட்டு வந்தேன். சொன்னாலும் நான் 72 ரூபாய் எடுத்து 300 ரூபாய்க்கு வந்துட்டு அப்போ வீட்டுக்கு அந்த கணக்கு இங்க பட்டு போய் கணக்கு காமிக்கிறக்கும் எக்ஸ்ட்ரா மட்டும் 100 ரூபா இன்னைக்கு வந்துட்டு இது போ. அந்த பைப்பு நமக்கு லாபமா இருக்கு. அந்த ரப்பருக்கு மேல உள்ள பைப்பு அது தனியா இருக்கு இல்லையா, அந்த 9 பீஸ் தனியா வச்சிருக்கேன். அடுத்த நாளும் அந்த ஆள்கிட்ட போய் எடுக்க வர்றேன். இப்படி ஒரு 10-50 பைப் சேர்த்துட்டேன். இதில் ரோல் கால் ஆகுது. அப்புறம் இது ஒரு இடம் குமிஞ்ச உடனே இந்த 50 பைப்பை நான் ஏதாவது செஞ்சு தானே ஆகணும். அப்போ என்ன பண்ண, நைட்டு போனாலும் அதுக்குன்னு ஒரு பெரிய ஒரு குழியை தோண்டி ஒரு செட்டப் பண்ண ஏதோ ஒரு ஐடியா பண்ணி வச்சு நைட்டில் கொஞ்சம் அந்த பேப்பர் பரெல்லாம் போட்டு விடிகாலம் 3:30 ஏன்னா 8 மணிக்கு பெள்ளையாச்சி பிள்ளை கடை திறக்க வந்துடுவாங்க. அப்போ இது ரப்பர் மேலே இருக்குது, தீ எரியும், புகை வரும். அப்போ அவங்களாம் கடை திறக்க முன்னாடி எரிச்சிடணும். அப்போ காலில் என்ன பண்ணுறேன், ஒரு 3:30 எழுந்திரிச்சு ஒரு 6 மணிக்குள்ளே 10 பைப்பு அன்றைக்கி எரிச்சிட்டோம். நானும் என் கூட ஒரு சின்ன பையனை வச்சுருந்தேன், சிம்பத்து கொடுத்து எரிச்சிட்டேன். இப்போ எரிச்சிட்டு அந்த என்ன பைப்பு என்ன பண்ணனா, கொஞ்சம் அவட்டில் ஒரு பைப்பு கிடந்து அவரை தேடி போனேன். ஒரு 3 பைப்பு கட்டிட்டு போனேன். ஆமாம், அவர்கிட்ட போய் கேட்டோன்னே யார் அப்பவுமே பார்த்தோன்னா அந்த பைப்பு எனக்கு 30 ரூபாய்க்கு போயிட்டுப்பா. அப்போ நமக்கு அந்த தொழில் ஒரு கை கொடுத்துட்டு எனக்கு அது எப்படி சார் ஐட்டு இன்னும் ரெகுலராக தான் அடிக்கணும்னு சொல்லிட்டு காலையில் ஒரு ஷிஃப்ட் 3 பைப்பு அடிப்பேன், மதியம் ஒரு ஷிஃப்ட் 6 பைப்பு டெய்லி எடுத்துகிட்டு வருவேன். இப்படி கொஞ்சம் நாள் அந்த அப்புறம் அங்காயும் அது தீந்து போச்சு. அதுக்கப்புறம் அது வர்றது நட்டு அதில் ஓரளவுக்கு கொஞ்சம் கையில் கொஞ்சம் பைசா கிடைக்குது. இப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுதான் அந்த ஒரு ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் சக்ஸஸ் அப்படின்னா ப்ராஃபிட் ரீதியாக. ஆ, ப்ராஃபிட் ரீதியாக அது ஃபஸ்ட்டு சக்ஸஸ். அப்பா கேட்டாங்களா என்ன பண்ணிட்டு இருக்க, 100 ரூபா கொடுத்தேன் பரவாயில்லையே 2 மடங்காக கொடுக்குறியப்பா அப்படின்னு? அம்மா அவருக்கு ஒரு சந்தோஷம் தானே இருக்கும். பையன் சம்பாத்தியம் பண்ணச்சில அவனா திங்க் பண்ணி அவனா சம்பாத்தியம் பண்ணச்சில அவருக்கு ஒரு அதுபோ அவருக்கு தேவையானது வீட்டுக்கு டெய்லி கொடுத்துட்றேன், என்னுடைய வாடகை சைக்கிள் கொடுத்துட்றேன். அந்த பைசா வந்து நான் வந்து தொலைக்கல அப்படியே வச்சுருக்கேன், சேர்த்துக்கிட்டு இருக்கேன். அடுத்து கொஞ்சம் வேறு இடங்களில் போய் வேறு ஏதாவது இரும்பு வாங்கி அப்படி கொஞ்சம் பிஸ்னஸ் அப்படி கொஞ்சமாக அப்படி அதே சைக்கிள் தான், வாடகை சைக்கிளில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சைக்கிள்லே போயிட்டுருக்கீங்க, இரும்பு வாங்குறீங்க, ஒரு இடத்துல கொடுக்குறீங்க. எப்போ ஒரு கடையாக செட் பண்ணுறீங்க ஒரு இடத்துல உக்காந்து? கடையாக செட் பண்ணது சார் 83 83 தான் கடைங்கிறது ஒன்று ஆரம்பித்தோம். ஆனால் எங்களுக்குன்னு ஆல்ரெடி ஒரு கடை இருந்தது. அதில் வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் ரீட்டெயிலுங்கிறது எதுவுமே கிடையாது. ஏன்னா எங்கள் நிலமாக தான் சொல்லணும், இந்த ட்ரன்பட் அடிக்க இது அடிக்க இப்படி ஒன்று 83 கடை ஆரம்பித்தோம் சார். அது எப்படி ஆரம்பிக்கிறீங்க, அப்போ எவ்வளோ பணம் கையில் வச்சுருந்தீங்க, யாராச்சும் உதவி பண்ணாங்களா? ஏன்ட்ட பணம் கிடையாது சார், ஏன்னா கடை ஆரம்பிக்கிற அளவுக்கு எங்கிட்ட வசதி கிடையாது. அந்த டைமில் எங்கள் ரிலேஷன் ஒருத்தர் எனக்கு ஒரு 53,000 ரூபா அந்த கடை வந்து ஒரு 16,000 ரூபாய்க்கு வாங்கினோம். ஏன்னா எங்கள் சித்தப்பா நடத்திட்டு இருந்தார் அந்த கடையை. அவர் வந்து என்னுடைய ஸ்பீடை வச்சு இவன் இந்த பையன் நம்பிக்கையாக செஞ்சுருவாங்கிற ஒரு நம்பிக்கையில் கொடுத்து என்கிட்ட கூப்பிட்டு பேசினார். அப்புறம் நான் எங்கள் அப்பாட்ட கிட்ட இந்த மாதிரி அவர் நமக்கு ஃபண்டு தராரு நம்ம போட்டுருவோமான்னு கேட்டோம். ரொம்ப சந்தோஷம், போட்டுருவோம்னு சொல்லிட்டு கடையை ஆரம்பித்தோம். அப்புறம் ரீட்டெயில் ஒரு அந்த சைஸ் கடை வந்து சார் அப்போ பள்ளியாசி பட்டில் 12x40 வரும், 480 ஸ்கொயர் ஃபீட் தான் அந்த கடை. ஓட்டெல்லாம் போட்டு ஆரம்பித்தோம் அந்த கடையை. அந்த கடை போக மீதி பணத்தை எங்கள் அப்பா திருச்சியில் போய் கொஞ்சம் பிளேட் கட்டிங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தார். அது 3 ரூபா 50 பைசாக்கு வாங்குவோம், அப்போ 5 ரூபாய்க்கு விற்றோம். அப்போ அந்த மாதிரி சின்ன லெவலில் ஒரு கடையை 83 ஆரம்பித்தேன். கடை பேர் என்ன, என்ன அங்கே பொருள் விற்றீங்களா இல்லை வாங்கினீங்களா, என்ன கடை பேர் சார்? அப்போ அவர் யார் பணம் கொடுத்தாரோ அவர் பேரில் தான் கடை ஆரம்பித்தோம் ஃபஸ்ட்டு. ஏன்னா எங்களுடைய முதல் கடையா இல்லையா, என்ன லாபம் கிடைக்கும் அதில் அவருக்கு பாதி நமக்கு பாதின்னு ஆரம்பித்தோம். ஆரம்பித்த ஒரு 6 மாதத்தில் அவருக்கும் எங்கள் அப்பாவும் கருத்து வேறுபாடு வந்துட்டு உடனே எங்களை வேலையை விட்டு நிப்பாட்டக்கூடிய நிலைமைக்கு பழையபடி தள்ளப்படுறோம். அப்போ கடையில் அவர் வேறு ஒரு ஆளை வேலைக்கு சேர்க்க வைக்கிற மாதிரி இருக்கார். சூழ்நிலை கடை ஆரம்பிச்சிட்டோன்னு தான் பேரை தவிர ஒரு அந்த சந்தோஷம் நமக்கு ஒரு 6 மாதம் கூட நீடிக்கலை. ஏன்னா என்ன நினச்சாரோ தெரியல அவருக்கு. ஆனால் நல்லா தான் பண்ணிகிட்டு இருந்தோம். என்ன லாபம் கிடைக்கும் அதில் அவருக்கு பாதி கொடுத்தோம், பாதி நாங்கள் எடுத்தோம். கொஞ்சம் டெவலப்டாக கொஞ்சம் வந்தது. அப்போ ஒரு 1ஆம் தேதி போல் எங்களை காலி பண்ண சொல்லணும்னு சொல்லி அவர் இருந்தால் முடிவு பண்ணி வெளியே பார்த்தா முடிவு பண்ணிட்டார். அப்போ நான் உடனே சரி ரைட்டு இதுக்கு ஒரு தீர்வு என்னென்னா பேசி தீர்க்கிறதான முடிவு நமக்கு. எனக்கு நைட்டில் காலையில் அவட்ட போய் பேசிடுவோம்னு சொல்லிட்டு நைட்டில் யோசனை பண்ணுறேன். சரி நம்ம தான் சைக்கிளே சம்பாத்தியம் பண்ணோம்ல, வாடகை சைக்கிள் தான், சொந்த சைக்கிள் கூட நம்மகிட்ட இல்லை அப்போன்ட்டு. சொந்த சைக்கிள் கூட என்கிட்ட கிடையாது, நம்ம சம்பாத்தியம் பண்ணி அதை அடைச்சிருவோம்னு சொல்லிட்டு காலையில் போய் அவட்ட பேசினேன்.
நீங்கள் இப்போ என்ன நினைக்கிங்கன்னு கேட்டேன். இந்த ஆள்கிட்ட நீங்கள் கொடுக்குறனால எங்களோட அவர் அதிகம் லாபம் உங்களுக்கு கொடுக்க போகிறார, பாயிண்ட் ஒன்று. எங்களை வெளியே தள்ளுறனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம், சரியா? ஸோ நீங்கள் என்ன மனசில் நினைக்கிற சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ட்டேன். நீங்கள் அவரை போட்டிங்கன்னா அவர் கண்டிப்பாக நல்ல ஆள் கிடையாது, எனக்கு காரியம் நடக்கணுங்கிறக்கா அவரை சொல்லலை, உங்களுடைய முதல் அழிஞ்சிடாமல். அதே இது நீங்கள் என்ன மனசில் நினைக்க சொன்னீங்களே, இல்லை எனக்கு என் பணத்தை தந்தா போதும்ன்றார். இந்த ஒரு கிளிக் பாயிண்ட்டை பிடிச்சிக்கிட்டேன். உடனே இங்கே போகுது சார், 50,000 ரூபாய்க்கு டைம் வேணும்ல உங்களுக்கு. உடனே எப்படி என்னென்ன பாக்கெட்டில் வச்சுருக்கேன், நான் போச்சே ஒரு 2,000 ரூபான்னு வச்சுருப்பேன். 2 இயர்ஸ் டைம் தாங்க, நான் அடைச்சிடறேன்ட்டு. ஏட்ட அவட்ட எனக்கு யார் முதலீடு கொடுத்தாரோ அவட்ட ஒரு 2 வருஷம் டைம் கொடுங்க, நான் உங்களுக்கு அடைச்சி கொடுத்துருவேன் என்ன சொல்லிட்டு அவட்ட பேசி முடிச்சுட்டு காலையில் முடிச்சுட்டு நேரம் கப்பாட்ட வந்து, அப்போ 2 வருஷத்தில் அடைச்சிருவேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்போ 83, 85 நம்ம அடைச்சிடணும். இதை 2 வருஷம் இருக்குது நமக்குன்னு. இவர் இல்லைன்னா கடவுள் ஒரு கதை உதந்தா இன்னொரு கதை துறப்பார் பற்றிலாம். அதே மாதிரி எங்கள் அப்பாவுக்கும் பிஸ்னஸ் வேறு மாதிரி, அவர் இந்த ரோலிங் ஈலிங்கு பிஸ்னஸ் பண்ணுற. திருச்சியிலேருந்து ஒரு பாய் ஒருத்தர் உண்டு, மலேசியா ஸ்டீல் கார்பரேஷன்ட்டு, அவர் வந்தார். அவருடைய சப்போர்ட்டில் அவருக்கு ஒரு பிஸ்னஸ் நடந்தது, எனக்கு ஒரு திருப்பு முனையை அமைஞ்சது. என்ன இப்போ பிஸ்னஸ் என்ன மெயினாக இருக்கும் கடையில்? மெயினாக அவங்க வந்து அப்போ வந்து சின்ன சின்ன ரோலிங் மில்லுக்கு வந்து சப்ளை பண்ணக்கூடிய இரும்புகள் அங்கே தூத்துல நிறைய ஃபேக்ட்ரினால கிடைக்கும். ஸோ அவர் வந்தது எனக்கு ஒரு இதாக இருந்தாலும், நான் கடையில் உட்காராமல் கடையில் எங்கள் சித்த இன்னொரு எங்கள் சித்தி பவனை உட்கார வச்சுட்டு எங்கள் அப்பா உட்கார வச்சுட்டு நான் வெளியில் ரவுண்ட்ஸ்க்கு வெளியில் கிளம்பிட்டேன். வெளியில் கிளம்புனா என்ன பண்ணம்னா, அப்போ நான் ஒரு அந்த எப்படி இந்த 100 ரூபாய்க்கு பிஸ்னஸ் ஆரம்பித்தோமோ அடுத்து 100 ரூபாய்க்கு போகிறேன். அந்த 100 ரூபாய் என்னென்னா என் கூட ஒரு பையனை சேர்த்துக்கிறேன். அப்போ நீங்கள் இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் நாங்கநேரி தாண்டி பரப்பாடில் ஒரு மிலிட்டரி கேம்ப் ஒன்று அப்போ கட்டியிருந்தாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், அடுத்த லெவலுக்கு போகணும், இந்த சைக்கிளை விட்டுட்டு அடுத்த லெவலுக்கு போகணும். அப்பவும் சைக்கிள் இருக்கு. அப்பவும் பஸ்ஸில் ஏறி திருநெல்வேலி போய் நாங்கநேரி போய்ட்டு அங்கே பரப்பாடின்னு ஒரு மிலிட்டரி கேம்ப் இருக்குது, அங்கே உள்ளே போய் நிறைய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் நடக்கும். அவங்கள்ட்ட கழிகிற கழும்பு கழிவிரும்புகள் எப்படியா எடுக்கணுங்கிறக்க அங்கே போய் ஒவ்வொரு கான்ட்ராக்ட் கம்பெனிகள்லாம் வாட்ஸ்அப்பில் செக்யூரிட்டி எப்படியா கெஞ்சி பேசி உள்ளே போயிடுவோம். பாஸ் கொடுக்க மாட்டாங்க இல்லையா, அப்போ அவங்ககிட்ட பேசணுன்னா இந்த கம்பெனிக்கு போகணும்னு சொன்னால் அப்புறம் அடுத்த அந்த உள்ள ஒரு கம்பெனி பிடிச்சி வச்சுக்கிட்டு ரெகுலராக அவங்ககிட்ட போய்கிட்டே இருந்தோம். போச்சு அவங்ககிட்ட ஒரு லாட் கிளிக்காச்சு சார், அது ஒரு பெரிய ஒரு திருப்பு முனை லைஃப்பில். அவங்க கம்பெனியை காலி பண்ண போகிறாங்க. இரும்பு இருக்குது, அலுமினியம் இருக்குது, எல்லாம் இருக்குது சார். அவங்க அவங்க கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு என்னென்ன செலவு பண்ணாங்களோ, நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சிருக்கீங்க, அதில் உள்ள கழிவு பூரா கொடுத்துட்டு உங்களுக்கு எல்லாம் வேலை முடிஞ்சது. நீங்கள் கம்பெனி காலி பண்ணிட்டு போகிறீங்க, நீ 4 நாள் கம்பெனி அந்த இடத்த காலி பண்ணி போகிறா. அப்போ நாங்கள் ஒரு 6 மாதம் உங்கள்கிட்ட அலைஞ்சதுனால அப்போ இவங்களுக்கே கொடுத்துருப்பானு, பெரிய ஆஃபீஸர் தரப்பான போய் கும்பிட்டு சார் இந்த மாதிரி எனக்கு 6 மாதம் அலையிறான், கொட்டேஷன் கொடுப்பான்றான். அங்கே கொடுத்த உன்னையோட கூடலாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்களாம்ன்றாரு சார். ரொம்ப நாள் அலையிறோம், எதாவது பார்த்து செய்யுங்கன்றோன்னே நீ ஒரே ரேட்டை சொல்லலாம், நாங்கள் இல்லை நீங்கள் பார்த்து சொல்லுங்கன்னு. அப்புறம் அடுத்த ரேட் என்னப்பான்னு பார்த்தாரு. அடுத்தால் நல்லவள அவன் குறையாதான் கொடுத்தான், அவனுக்கு தெரியாது அவன் கொஞ்சம் இதுக்கு தான் வந்தான். ஆனால் இவங்க காமிச்சது பார்த்துக்கப்புறம் பார்த்தா நிறைய லாட்டுகள் காமிச்சாங்க. அவன் கொடுத்தது ஒரு இதுக்கு தான் கொடுத்தான். எங்களுக்கு என்னென்னா இது இடத்தையே நீ காலி பண்ணி எனக்கு சுத்தம் பண்ணி அது மிலிட்டரி கேம்னால நாங்கள் கொடுக்கணும், இதை பூரா நீ ஒன்றுமே இருக்கக்கூடாது, ஒரு மரம் கூட இருக்கக்கூடாதுன்ட்டாங்க. அப்போ ரேட்டு 15,000 ரூபா பேசிட்டு எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. 15,000 ரூபா வெறும் 15,000 அந்த லாட்டு பூரா நாங்கள் எங்களுக்கு 15,000 ரூபாய்க்கு எடுத்துக்க சொல்லிட்டாங்க. ஆனால் 15,000 ரூபா என்கிட்ட இல்லையே சார். அடுத்த நாள் காலையில் சாயங்காலம் எங்களுக்கு சந்தோஷம், என் கூட என் பா உன்னை ஒர்க்கிங் பண்ண வச்சுருக்கேன், 3 மணிக்கு அது முடியுது. அப்போ அங்கேருந்து நேராக பஸ் ஏறி வீட்டுக்கு ஒரு 6 மணிக்கு வந்துட்டு எங்கள் அப்பாட்ட வந்து சொன்னேன், நம்ம ப்ராப்ளம் சால்வ் ஆகிருப்போம், இந்த மாதிரி பேசி முடிச்சுட்டா 15,000 ரூபா கேட்க வேண்டாம், பணத்துக்கு என்னெல்லாம் செய்ய போகிறேன்றாரு. அப்போ எங்கள் ஊரில் தூத்துல மெட்டல் வியாபாரி சபசித்தர், வாழ்க்கையில் மறக்கக்கூடிய ஒரு நபர் தான், அவரையும் நான் மறக்கக்கூடாது. ஸோ அவர் தான் அலுமினியம்ல நிறைய வாங்குவார். அப்போ அதெல்லாம் அங்கே நிறைய அலுமினியம் உண்டு. அப்போ நம்ம ஏற்றிட்டு வந்தால் முதல்ல ஏற்றிட்டு வந்தால் அவர் கொடுத்து அந்த கடன் அடைச்சலாம்னு சொல்லிட்டு. அப்போ நானும் அந்த என் கூட ஒர்க்கிங் பண்ண சேர்த்தோன்னா அவர் வீட்டு வாசலும் அவர் ஏன் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எங்கேயோ வெளியூர் போயிட்டார். அவர் தம்பி தான் இருக்கார். அவர் நாங்கள் போய் உட்காந்தா போங்களே போங்களே இன்னைக்கு வெளியே விரட்டி விடுறாரு. நாங்கள் போகல, எங்கே போவ, காலையில் அங்கே 7 மணி அங்கே போனுவேன். அவர் இந்த 15,000 ரூபாய் நான் உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. பிறகு அவர் எப்போ எப்போ வருவான்னு கேட்டேன், உங்கள் அண்ணன் எப்போ வருவாருன்னா நீங்கள் தாங்க தராமல் போங்க, நீங்கள் எப்போ வருவான்னு மட்டும் சொல்லிட்டேன். இல்லை அதெல்லாம் அவனாம் வரமாட்டான், நீ போங்க போகன்றார். நான் விடலை. அப்புறம் என்ன பண்ணால் இவரை உட்கார வச்சுட்டு நான் வீட்டுக்கு எங்கள் அப்பா கூட்டு வந்துட்டேன். எங்கள் அப்பா இப்படி 5 மணிக்கு தொழுகை அனுப்பிச்சு, நான் டக்குன்னு நேராக சைக்கிளில் போய் ஜெயக்குமார் நீங்கள் உட்காந்து என் கூட இருந்தவனை உட்கார வச்சுட்டு போனால் இவர் அவர் கரெக்டாக அந்த ஆள் காலைல 4:30 வந்துட்டார். நான் கிளீன் எங்கள் அப்பா சைக்கிள் வச்சு ஒரு 5:30 கூட்டு வந்துட்டேன். இப்போ அவரை பார்த்து கரெக்டாக என் பையன் கொண்டு கொடுத்துருவான் நம்பி கொடுங்கண்ணா. எங்கள் அப்போ சில பேர்னுள்ள உள்ள வேற ஆள்மேல உள்ள கோபத்தில் எங்களுக்கு தரமாட்டேன்றவர் அவர் உடனே எனக்கு 15,000 உன் பையனை நம்பி நான் தரேன் சுறுசுறுப்பாக பிசினா 15,000 அந்தாலும் ஒரே பிடி தான். எங்கே பிடிச்சி லாரி எடுத்துகிட்டு நேரம் போயிட்டோம். போயிட்டு மொதல் நாள் ஒரு 2 லாரி ஏற்றிட்டு வந்தோம். ஏற்றிட்டு வந்திருக்கே அந்த 15,000 கொடுத்த சரக்கு அன்னைக்கு முதல் நாளே 30,000 வந்துட்டு போனேன். அவருக்கு 30,000 கலந்து அவர்கிட்ட ரூபா அவங்கள சித்தரணும் உங்கள்கிட்டே இருக்கட்டும்ண்ணே, மீதி சரக்குலாம் எடுத்துகிட்டு பிற கணக்கு பார்த்துக்கிடுவோம்.
என்ன சொன்னா அவருக்கும் சரி சொன்ன மாதிரி அவன் சபி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்கிற ஒரு பயங்கர சந்தோஷம். அதுக்கப்புறம் அங்கே போய் இருக்கும் தோண்ட தோண்ட வந்துட்டு தான் இருக்கு நமக்கு. ஒரு ரெண்டு மூணு நாள் நிறைய சரக்கு எடுத்தோம், எனக்கு லாபங்களும் வந்துட்டு. எவ்வளவு 15,000 எடுத்து மொத்தமாக எவ்வளவு தான் போணுச்சு அது? ஒரு 1,00,000 கிட்ட வந்துட்டு சார். இப்போ வரப்போதான சார் வந்து 53,000 கடனை அவருக்கு ஒரு 4-5 மாதம் லாபங்களாம் கொடுக்கும் ஒரு 56,000 கொடுத்து அவர் கடனை மொத்தமாக போய் அப்படியே 85 அடைச்சிட்டேன். சொன்னால் சொன்ன மாதிரி அது கடவுளுடைய கிருபை. நம்மளுடைய எல்லாம் நம்ம என்ன தான் ஒன்றாலும் மேலே உள்ளவனுடைய ஒரு அயராத உழைப்பு மாறி மாறி அலைஞ்சோம். இதில் மாற்றம்னு ஒன்றுங்கிற சொல்லுவாங்க எல்லாருமே, மாற்றம் தான் முடியும். அப்போ நான் அந்த டைமில் அந்த 2 வருஷத்தில் ஒரு கடன் அடைக்கணும்னு நினைக்காம நான் கடையில் உட்காந்தானே அந்த கடன் அடைக்க முடியாது. அப்போ நான் அடுத்த இறைய தேடி போகணுங்கிறக்கான போனேன். எப்படி பல இடங்கள் நம்ம அலைஞ்சோம், புதுசாக கண்டுபிடிப்போம். அப்போ புதுசானால் பழைய ஒர்க் ஷாப்புக்கே போகாமல் எங்கே கன்செஷன் நடக்கு, கன்செஷன் சின்ன கன்செஷன் இல்லாமல் எங்கே கம்பெனியில் நடக்குன்னு தேடி போனோம். அடுத்த லெவலுக்கு யோசிச்சிட்டோம். அதுதான் ஒரு அதான் காரணம். அவர் பேரை மாற்றிட்டு நாங்கள் புது பேர் அன்னைக்கு தான் பேர் மாற்றுறீங்க. அப்போ பேர் வந்து எங்கள் அப்பா பேர் தான் இருந்தது, கேஎம் கான் சன். நான் எங்கள் ரெண்டு பேர் பேரில் 85 கேஎம் கான் சன்னு சொல்லி அது ஓடிட்டு இருந்தது. நம்ம அந்த பிசினஸ் தான் ஆரம்பித்தோம். இப்போ கடையும் சொந்த கடையாச்சு. சொந்த கடன் கிடையாது சார், பள்ளியாசல்பேட்டைக்குள்ளது வாடகை கடன் தான். ஸோ நமக்குன்னு ஆகிப்போச்சு. உங்கள் நீங்கள் மட்டும் ஒரே ஓனராச்சு? ஆமாம், என் அப்பாவும் நானும் நாங்கள் ரெண்டு பேர். எம்பத்தில் ஓரளவுக்கு கொஞ்சம் முதல்லாம் கிடச்சி அப்போ தான் எனக்கு 2-வீலரே வாங்குறேன். 2-வீலரே 87 வாங்கிட்டேன். ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த கடையை ரன் பண்ணுறதுக்கும் மற்ற பண்ணுறதுக்கும் கொஞ்சம் பணம் நமக்கு இருக்குது 87 வரைக்கும். அதுக்கப்புறம் வேறு மாதிரி போச்சு. அது ஓரளவுக்கு முடிஞ்சோம்னா 89 என்ன பண்ணால், இங்கே நம்ம TTPS தூத்துக்குடி தெர்மலில் சின்ன சின்னதாக டெண்டர் போட ஆரம்பித்தோம். 87 மேலேயும் டெண்டர் போட்டோம், அங்கேயும் போட்டோம். ஸ்பிக்கர் உண்டு, அங்கேயும் டெண்டர் போட்டோம். முதல்ல ஒரு லாட் எடுத்தேன், அந்த குப்பை மாதிரி தான் அதான் எடுத்தேன்னு கூட சொன்னேன். இப்பவும் அங்கேயும் போய் என்ன செஞ்சோம்னா எல்லாரும் இரும்பு அது இதுதான் போட்டுட்ருப்பாங்க. ஆனால் நான் உள்ளே போனோம்னு எங்கள் அப்பா கூட்டு போகிறோம், நானும் ரெண்டு பேர் போகிறோம். அப்போ ஒரு எலக்ட்ரிக் ஜாமானாக குமிச்சு கிடக்கு, பார்த்தா வெறும் குப்பையாக தான் இருக்குது. அப்போ நான் எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன், இதை மட்டும் நம்ம போடுவோம், அதெல்லாம் நம்ம வேண்டாம் விட்டுருவோம், அந்த அளவுக்கு நம்மகிட்ட முதல் கிடையாது, இதை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு டெண்டர் போடணும்னு சொல்லி. அப்போ என்ன வேலை போடலாம்னுங்காரு, பெரிய வயசில் சின்ன வயசுனாலும் நமக்கு அந்த இதை போடணும்னு சொல்லி டெண்டர் போடுறோம். அதில் கொஞ்சம் மெட்டல்லாம் நிறைய இதெல்லாம் இருக்குது, நான் அதை பார்த்துட்டு எனக்கு கண்ணால் எனக்கு தெரியும் இது உடச்சா அது நம்ம கிடச்சுங்கிற ஒரு கணிப்பு வந்துட்டு அதை போடுன்னு போட்டால் அதுவுமே எனக்கு டெண்டரில் கிடச்சிட்டு அதை அவ்வளோத்தையும் டெலிவரி கொண்டு வரோம். கொண்டு வந்து அங்கே ஆட்களை வச்சு உடச்சி எடுக்கிறச்சில அதில் சார் ஒரு சின்ன இது மாதிரி வரும் சார், அந்த எலக்ட்ரிக்கில் கனெக்டர்ம்பாங்க. அது பார்த்தீங்கன்னா 2 முனையிலையும் 5-5 கிராம் இன்னருக்கு வெள்ளி அந்த சுற்றி இந்த கம்பி சுற்றி இல்லை சார், அது வந்து ஒரு காப்பர், அது மேலே ஒட்டி இருக்கு, அதை ஹீட் பண்ணி தான் எடுக்கணும். அப்போ வந்து சும்மா ஒரு குப்பையில் வெள்ளி வருதுன்னா இன்றைக்கி மதிப்பு என்னாச்சு உங்களுக்கு, அதில் ஒரு 5-5, 10 கிராம் வரும். இந்த மாதிரி நிறைய வர ஆரம்பிச்சிட்டு அந்த லாட்டை முத முதல்ல அடித்து நான் தான் அடித்தேன். அதில் கொஞ்சம் வருமானங்கள் வந்தது, அப்படி கொஞ்சம் சேர்த்தோம். அடுத்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கு போட்டி ஆகிட்டு, ஏன்னா நான் கொண்டு வந்து இதை பார்த்த நிறைய பேர் வெளியே தெரியல, இந்த கை பார்த்தவனே வெளியே சொல்லிட்டான், குப்பையை கொண்டு வந்தாங்க 2 காசு பார்த்துட்டான் சொல்லிட்டு வெளியே சொன்னோன்னா அடுத்த டெண்டர். ஆனால் இருந்தாலும் நான் விடலை, அதில் இன்னொன்று உள்ளே இருக்கிறது அவனுக்கு தெரியல, அவனுக்கு தெரியாமல் ஒன்று ஒழிச்சு வச்சுருப்போம் இல்லையா, அதனால அது அடுத்த டெண்டர் நம்ம எடுத்தோம். இப்படி அது ஒரு பக்கம் சம்பாதி பண்ணிட்டு தான் இருந்தோம், லைனாக ஓடிச்சு. எல்லாரும் குப்பை அப்படின்னு வேணாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சுட்டு போகிற இடத்துல தான் நீங்கள் உள்ளே வந்து காசாக பார்க்குறீங்க, அந்த குப்பையை மட்டும் பார்க்காம உள்ள இரும்பு வெள்ளி தங்கம் தங்கம்லாம் வராது. அது லக்குக்கு அந்த வெள்ளி இருந்தால் யாருக்குமே தெரில, அது எப்படின்னா கொண்டு வந்து உடைக்கச்சில என் ஃப்ரெண்டு ஒரு நகைக்கடைக்காரர் உண்டு, அவன் தான் வந்து பார்த்துட்டு அப்படி சுரண்டி பார்த்தா இது இந்த கனெக்டர்னா வெள்ளி இருக்கும், அதுக்கப்புறம் தான் அதை எப்படி எடுக்க பார்த்தா ஹீட் பண்ணி அப்போ ஒரு பர்னர் இருக்கும் அந்த சின்ன அதை வச்சு ஹீட் பண்ணி எடுத்துன்னு வந்தது. இப்படி இது எதிர்பாராதமாக கிடைக்கிறது தானே. இது வரைக்குமே பிஸ்னஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக கிராஃப் ஏற தொடங்குது, உங்களுக்கான அந்த போட்டியாகவும் நிறைய பேர் உள்ளே வர தொடங்குறாங்கல்ல, அதெல்லாம் எப்படி அப்போ சமாளிச்சிங்க அந்த காலகட்டத்தில் அந்த டைமில்? ஏன்னா இப்போ அது வரைக்கும் நான் நீங்கள் இப்போ கேட்குற கேள்வி பூரா நான் ஸ்கிராப் பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டே இருக்கேன், ரீட்டெயிலுங்கிற கான்செப்ட் நான் வரல. ஓகே, இப்பவும் பண்ணுறதுக்கும் நான் அப்பவும் பண்ணுறதுக்கும் டோட்டல் வித்தியாசம். அப்பவும் போட்டிகள் உண்டு. 89 நாங்கள் உள்ளே நுழையிற தெர்மலுக்குள்ளே நுழைஞ்சி அப்படி நான் கொஞ்சம் சின்ன பையனாக இருக்கனால சார் என்னுடைய ஸ்பீடு என்னுடைய ஆக்டிவிட்டி அங்கே உள்ள அதிகாரிகள் பூரா கொஞ்சம் பிடிக்கும், கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. எதா இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி நான் அதில் உள்ள நுழையிறேன். 89, 90, 91 என் கூட பார்ட்னர் சேர்றார், இன்னொரு பார்ட்னர் ஒருத்தர் சேர்றாரு. 93 ஒரு பெரிய லாட் ஒன்று அடித்து அதுலேயும் ஒரு 2 பேர், 2 பேரும் நாங்கள் சேர்ந்துக்கிட்டோம். பிறகு என்னை ஆரம்பத்தில் எனக்கு கொடுத்த அந்த மலை சேச்சில் அவங்க ஒன்று 3 பேர் பங்கில் தான் நாங்கள் பிஸ்னஸ் ஆரம்பித்தோம். போட்டியாளர்கள் எங்களுக்கு நிறைய உண்டு அதில், அந்த டைமில் நாங்கள் டெண்டர் போட வராமல் எங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் மீறி அதுக்கு ஒரு தொழில் ரகசியம் நம்ம வச்சுருப்போம் இல்லையா, அதில் நான் ஜெயித்தேன். ஆமாம், அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு அந்த தெர்மலில் நான் ஒரு 2000
2011 தான் வெளியே வந்தேன். ஓகே சார், இப்போ ஸ்கிராப் அப்படின்னே பிஸ்னஸ் போயிட்டு இருக்கு, எப்போ ரீட்டைலுக்குள்ள உள்ள வரீங்க? ரீட்டைலுங்கிறது சார், ஸ்கிராப்பு நான் எங்கள் ஃபாதர் பண்ணிட்டு இருந்தோம் 98 வரைக்கும். நாங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் பிளேட் கட்டிங்ஸில் இந்த பிஸ்னஸ்லேயே கொஞ்சம் ரீட்டைல் மாதிரின்னா, இந்த இப்போ நான் பண்ணுற பிஸ்னஸ் கிடையாது, அது டோட்டல் பழைய இதை வாங்கி விற்கிறது தான். 98 எங்களுக்குள்ள ஒரு சின்ன கருத்து வேறுபாடு, ஃபாதருக்கும் எனக்கும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வருது. நான் 98 அவங்ககிட்ட வந்து பிரிஞ்சிடுறேன். எங்கே நம்ம வேலை பார்த்த இடத்துல, அந்த மாவட்டத்தில் ஒரு இடத்த வாங்கி போட்டிருந்தேன், அங்கே ஒரு கடையை கட்ட ஆரம்பித்தேன். ஏன்னா ஸோ நாங்கள் ஜாயிண்டாக இருக்கோம், இதில் யாராவது ஒரு தம்பி அனுப்பலாம்னு நினச்சி அனுப்பினேன். ஆனால் இறைவன் என்ன அனுப்பக்கூடியதுக்காக தான் அதை எங்கள் குடும்பத்தில் அந்த பிரிவினையை பிரச்சனையை வச்சுருந்தான் நினைக்கிறேன். அதுவும் நன்மைக்கு தான். அதனால் நான் 98 சந்தோஷமாக, ரைட் ஓகே இதை நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்கள விட்டு ஒதுங்கிட்டு. ஆனால் என்னுடைய எந்த ஸ்கிராப் தொழில்னாலும் அது என் கூட மேனேஜராக ஜெகன் ஒரு பையன் இருந்தப்பில் அவன் எனக்கு வளர்ப்பு பிள்ளை தான் சொல்லுவேன். எனக்கு அந்த அளவுக்கு இன்றைக்கி என் கூட தான் இருக்கான். ஆமாம், அவன் எம்பிட்டுக்கான சின்ன பையன் வந்தாலும் எனக்கு 30 93 வந்தான், இன்னைக்கு 2023 என் கூட தான் இருக்கான். நான் அங்கே ரீட்டை 98 அப்புறம் நான் நார்வில் ரீட்டைல் பிஸ்னஸ் போய் ஆரம்பித்தாலும் இந்த தொழிலை நான் ஜெர்மனில் இந்த 11 எனக்கு சார்பில் நான் டெண்டர் அன்னைக்கு வருவேன், பேசுவேன், எல்லாம் என்னுடைய தொழில் அவன் பார்த்துட்டு இருந்தான். பிரிவினை வந்து எனக்கு பயங்கரமாக ஒரு பாதிச்சுட்டு, என் லைஃப்பில் மனதில் எவ்வளோ பாதிச்சிருச்சு, பயங்கரமாக பாதிச்சுட்டு பாதிச்சுனா 1 நான் பிஸ்னஸ் பண்ணலை. அதே போல் எனக்கு 1 நான் எதை தொட்டாலும் எனக்கு வந்து சரியாக கை கொடுக்கல. ஏன்னா ஒரு இன்வால்மெண்ட்டோ செஞ்சால் தானே அது வந்து சக்ஸஸ் ஆகும். இன்வால்மெண்ட்டு இல்லை, ஏன்னா எனக்கு பிஸ்னஸில் சதா அதே நினச்சிட்ருப்பேன். ஆனால் அந்த டைமில் நாங்கள் வீடு கட்டினா அதுக்கடுத்தாப்பில் ஒரு இடம்லாம் வாங்கி போட்டிருந்தேன். பார்த்தா இனிமேல் நம்ம இங்கே இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த லேண்டை விற்றேன், வீட்டுக்கு ஏற்றாப்புல லேண்டை விற்றேன். நார்வில் நம்ம ஒரேடியாக போயிடும்னு சொல்லிட்டு எங்கள் ஃபேமிலியெல்லாம் என் பிள்ளைகள்லாம் வச்சுட்டு எங்கள் அத்தை வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு நான் 2000 அங்கே 99 அங்கே போயிட்டேன். நார்வில் நம்ம போய் உட்காந்தால் தான் பிஸ்னஸ் டெவலப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு 2000 ஜனவரியில் ரீட்டைல் ஆரம்பித்தேன் சார். நார்வில் ரீட்டைலுங்கிறது முற்றிலும் தனியாக, இப்போது நாங்கள் என்ன பண்ணுறோமோ அந்த ஆங்கில் ஸ்ட்ரக்சரல் இந்த மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு என்னுடைய ஸ்கிராப் தொழிலை நம்ம அவன்கிட்ட கொடுத்துட்டு என் பார்ட்னர் அவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு நான் வீக்லி ஒன்ஸ் ஃபோனில் போல பண்ணிக்கலாம். அப்பா விட்டு பிரிஞ்சு வந்துட்டோமே, நம்மளால நிலையில எப்படி சமாளிக்க முடியும் தனியாக நின்று அப்படிங்கிற ஒரு கவலையோ பயமோலாம் இல்லை அப்போ? அப்பா விட்டு பிரிஞ்சு வந்தனால அப்பா கூட இருக்கச்சில நம்ம தானே, நான் தானே எல்லாமே பார்த்தோம். மற்றபடி அவர் பெத்த போல தான் நம்ம. அதனால என்ன, அவர் வந்து அவருக்கு ஓரளவுக்கு அந்த இது ரொம்ப மேலே போகணுங்கிற யோசனை இருக்காது. ஆனால் அவர் நிறைய இடங்களை அவமானப்பட போய் தான் நம்ம வந்து பெரிய ஆளாக வரணுங்கிற எண்ணங்கள் எனக்கு ஒரு மனசில் வந்ததுக்கு அவர் நிறைய இடத்துல அவமானப்பட்டிருப்பாரு, நானும் அவமானப்பட்டிருப்பேன். அதனால் எங்கள் அப்பாவை எல்லார் முன்னாடியும் ஜெயிச்சு காமிக்கணுங்கிற ஒரு வெறி நமக்கு அந்த டைம் பயங்கரமாக இருந்தது. ஸோ அந்த ஆளே 98 நம்மளை இந்த மாதிரி சொன்னோன்னா எனக்கு மனசு இந்த 1 வியாபாரம் பார்க்காம காரணம் அது ஒன்று, மனதளவில் பாதித்தேன். ஆமாம், ஒரு சைடு அவங்க சைடில் அவங்க நியாயத்தை பேசிக்கலாம், என் மனசுக்கு அது ஒரு மாதிரியாக பண்ணிக்கலாம். ரைட்டு, விலகிடுவோங்கிறக்க விலகியாச்சு, அடுத்த கட்டத்துக்கு போயிடுவோமான்னு சொல்லிட்டு 1 பண்ணலை. ஜஸ்ட் ஃபேமிலியெலாம் இங்கே எங்கள் அத்தை வீட்டில் வச்சுட்டு என் பிள்ளையெல்லாம் விட்டுட்டு நான் அங்கே போய் ரீட்டைல் பார்க்க எங்கள் மேனேஜர்கிட்ட கையில் கொடுத்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த 25 எங்களுடைய லைஃப் வந்து யார் முகம்தான் ஓடிக்கிட்டே இருக்கீங்க பிஸ்னஸ் பிஸ்னஸ் அப்படின்ட்டு. எப்போ கல்யாணம், எப்போ எந்த வருஷம் பண்ணீங்க? திரும்ப 92 பண்ணிட்டேன், எங்கள் அப்பா கூட சேர்ந்து ரிச்சர் பண்ணிட்டேன் அந்த சமயத்தில் பண்ணிட்டேன். ஆமாம், அதுக்கப்புறம் என் தம்பிக்கு 90 கல்யாணம் முடிச்சுட்டு நான் 98 பிரிச்சு எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கு, சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்கு. 2001 அவங்க அங்கே வந்துட்டாங்க, நான் 2000 ஒரு வருஷத்தில் அங்கே கூப்பிட்டுக்கிட்டேன். நாகர்கோயிலில் வந்து ரீட்டைல் ஆரம்பிக்கிறீங்க, இப்போதான் நீங்கள் ஒரு சுதந்திரமாக ஒரு இண்டிபெண்டாக தனியாக உங்களுக்குன்னு ஒரு கடை ஆரம்பிச்சு உட்காருறீங்க, என்ன நேமில் ஆரம்பிச்சிங்க அப்போ? அப்போ நான் என் பேரில் தான் சார் ஆரம்பித்தேன், சஃபி ட்ரேடர்ஸ்னு சொல்லி ஆரம்பித்தேன். ஆல்ரெடி அவங்க கூட சேர்ந்து இருக்கிறதுல சஃபியன் பிரதர்ஸ்னு வச்சுருந்தேன். ஸோ அதை கேன்சல் பண்ணிவிட்டு நார்வில் ஆரம்பிச்சிடலாம் முதல்ல சஃபி ட்ரேடர்ஸ்னு சொல்லி என் பேரில் ஆரம்பித்தேன். அந்த பேர் தான் இன்றைக்கி எல்லா இடங்களையும் இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு 58 கிளைகள் உருவாக்கியிருக்கோம் அதே நேமில். சஃபிங்கிற ரீட்டைல் ஷாப் வந்து அடுத்து என்னென்ன நகரம் நோக்கி போகுது, அடுத்து என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க? இதில் வந்து எனக்கு 2004 இந்த திண்டுக்கல் ஸ்ட்ரீட் ஓனிங்கில் எனக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்களுடைய பிராண்டை எனக்கு ஒரு 4 மாவட்டத்தில் நீங்கள் எங்களுக்கு இவ்வளோ டன் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. அது அடுத்த லெவலில் அந்த இதுக்கு போனாலும் சஃபியில் தான் இருந்தோம், சஃபி ட்ரேடர்ஸ் தான் இருந்தது. இன்றைக்கு வரைக்கும் சஃபி ட்ரேடர்ஸ் ப்ரைவேட் லிமிட்டாக மாற்றிருக்கோம் இப்போ 1.5 அது வரைக்கும் சஃபி ட்ரேடர்ஸ் தான் இருந்தது. அந்த ரீட்டைலுக்குள்ளே வந்தால் சார் மக்கள்கிட்ட வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தணும்ல, மற்றவங்கள்ட்ட இல்லாத ஒரு குவாலிட்டி நம்ம கொடுக்கணும், அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தின விஷயம் என்னவா இருந்துச்சு உங்கள்கிட்ட? சார் நம்பிக்கைன்னு அப்படின்னா நாங்கள் ரீட்டைலில் வந்து கற்றுக்கிட்டது என்னென்னா, முதல்ல மற்ற போட்டியாளருக்கும் எங்களுக்குள்ள வித்தியாசம் என்னென்னா, நாங்கள் 2000 ஆரம்பித்த உடனே அப்போவுமே முதல்ல எல்லோரும் கடை போடுவாங்க, கடையில் உட்காந்துருப்பாங்க, அந்த கடையை தெரியப்படுத்துகிற இப்படி நான் அப்போவுமே மார்க்கெட்டிங் போட்டேன். என்னுடைய கடை நார்வையில் நான் ஆரம்பித்தேன், என்னுடைய போட்டியாளர்கள்லாம் வலுவான ஆட்கள், அவங்க உண்மையிலே வலுவான ஆட்கள், அவங்க 50 பாரம்பரிய கடைகள், நான் புதுசாக போகிறேன், நாங்கள் ரீட்டைல் ஆரம்பிக்கிறேன், மார்க்கெட்டிங் போட்டு எல்லா பட்டறையிலும் போய் சொல்கிறோம் நம்ம. போட்டியாளர்களுக்கும் எனக்கு விலை வித்தியாசம் பயங்கரமாக இருந்தது. நாங்கள் அந்த ப்ரைஸ் சிஸ்டம் என்ன செய்கிறோம், எல்லா பட்டறையும் கொடுத்து விட்றோம். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஜெயிக்கிறதுக்கு முதல் பாயிண்ட் என்னது,
பிரைஸ் இது லிஸ்ட் கொடுக்கு. பிரைஸ் லிஸ்ட் இப்போ நீங்கள் இன்னொருத்தர் சரக்கு வாங்கிட்டே இருக்கீங்க, நான் புதுசாக கடை ஆரம்பிச்சேன்னா அவர் என்ன விலை போகிறாரோ கேப்பி, உங்களுக்கு என்ன விலைன்னு தெரியாது, அடுத்த விலை என்ன கட்டணும்னு உங்களுக்கு தெரியாது. அப்போ நான் புதுசாக வந்து உங்களுக்கு விலைப்பட்டியல் கொடுத்துல அவருடைய விலை லிஸ்ட்டையும் பார்க்குறீங்க, என்னுடைய விலைப்பட்டியலும் பார்க்குறீங்க, கம்பேர் பண்ண ஈஸியாக கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு இது ஞானத்தை உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். அப்போ அந்த கம்பேர் பண்ணச்சில அந்த விலை லிஸ்ட்டை பார்க்கச்சில நான் இவ்வளோ விலை கொடுக்கச்சில என் மேலே உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வருமோ வராதா, நீங்கள் என்ன செய்வீங்க அடுத்த ஆட்ட சொல்வீங்க இல்லையா, இப்படி வளர்ந்ததான் எங்கள் நிறுவனம். அது அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டைல் கொஞ்சமாக கால சூழ்நிலைக்கு ஏற்க இன்னைக்கு எப்படி இன்னைக்கு ட்ரெண்ட் என்ன இருக்கும் அதுக்கு தகுந்தமாதிரி மாற்றிக்கிட்டே இருக்கும். ஆனால் அன்னைக்கு பாருங்க அந்த விளம்பரத்தை வந்து வேற மாதிரி வந்து இவர் யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் பயன்படுத்தாமல் ஒரு யூஸ்ஃபுல்லாக கரெக்டாக ப்ரைஸ் லிஸ்ட் அப்படிங்கிறத அடிச்சு இது பண்ணியிருக்கீங்க. ஆமாம், ப்ரைஸ் லிஸ்ட் மட்டும் அடிக்கிற அன்பான உபசரிப்பு வர்றவங்களுக்கு தெளிவான பதில் எப்படின்னா அந்த தெளிவாக ப்ரைஸ் லிஸ்ட் கொடுப்போம். இப்பவும் சார் போட்டியாளர்கள் இருக்காங்க, என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ உங்கள் கடையில் இருக்கீங்கன்னா ஒரு 15 பொருள் இருக்கும், இல்லைன்னா ஒரே ஒரு பொருள் மட்டும் எங்கள் விலையை கொடுப்பாங்க, நீங்கள் 15 பொருள் இருக்க போவீங்க, 15 பொருளை நீங்கள் முக்கியமாக பார்க்குற எந்த பொருளோ அதான் நீங்கள் அதை பார்ப்பீங்க, மீதி பொருள் பார்க்க மாட்டீங்க. 15 பொருள் டோட்டலாக போட்டால் தான் வித்தியாசங்கள் கொடுத்துரும். அடுத்த கட்டத்தை சொன்னேன், அப்போ நீங்கள் நான் உங்கள்கிட்ட பிள்ளைப்பட்டியல் கொடுத்துட்டேன், நீங்கள் ரெண்டும் ஒரே விலை தான் தரேன்னு சொல்லி நீங்கள் அடுத்த நாள் அங்கே பழையபடி மாறிடுங்க. முத நாள் என்கிட்ட வந்த ஆள், அடுத்த நாள் நீங்கள் என்ன பண்ணீங்க அவட்டே பழையபடி போயிட்டீங்க. நாங்கள் என்ன பண்ணோம், அடுத்த உடலை நாங்கள் கூட அடுத்த லெவல் ஒரு கால்குலேட்டர் எடுப்பா, ஒரு பேடை போடு, பேக்கில் போய் அவங்ககிட்ட உட்காந்து அவங்க சிட்டை எடு, நம்ம விலை பிடிச்சிருக்கோம் டோட்டலாக அடி எவ்வளோ ரூபா வித்தியாசம் இருக்குது இது தெளிவுபடுத்து. ஓகே, அப்போ அடுத்த லெவலுக்கு போகிறோம். இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா சப்பியில் கம்மியாக இருக்கா வாங்க, அந்த நேமம் இன்றைக்கி வரைக்கும் கடைப்பிடிச்சிருக்கோம். ஆனால் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்கும். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா வாரம் வாரம் வந்து எல்லோரும் எங்களை எதிர்பார்ப்பாங்க, ப்ரைஸ் சிஸ்டம் மாற்றுவோம், போட்டியாளருடைய கணிப்புகள் எப்படி இருக்குது, போட்டியாளர் எந்த முறையில் போகிறாங்கன்னு பார்க்கறேன். நாங்கள் யார் மேலேயும் போட்டியாளர் மேலே ஃபஸ்ட்டு எங்கிட்ட ஒரு நாங்கள் போட்டியாளரை குறைச்சி சொல்லவே மாட்டோம். ஆனால் போட்டின்னு உரைச்சில கண்டிப்பாக அது அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் கண்டிப்பாக பார்ப்போம். இதுக்கு மக்கள்கிட்ட வரவேற்பு இருந்தாலும் சக கடைக்காரங்க இருக்காங்கல்ல அவங்ககிட்ட ஒரு கோபம் இருக்கும்ல, அவங்க கோபப்படுறாங்க நம்ம உட்கார முடியாது சார், பறந்த கடல் யாருனாலும் மீன் பிடிக்கலாம். அந்த எது வந்தாலும் பார்ப்போம், சந்திப்பு ரெடியா இருக்கும், நம்ம சின்ன வயசுல இருந்து இதுதான் சந்திச்சு வந்தாச்சு. 3 மந்த்ஸ் கொடுத்துரும் மீட்டிங் போடுவோம், நீங்க அனாவசிய செலவு பண்ணாதீங்க, சேமிங்க. அதில் எல்லாருக்குமே நான் என்னுடைய பணியாளர்கள் எல்லாருக்கும் என்ன சொல்லிக்கணும், எல்லாரும் சேமிங்க, மினிமம் உங்களுக்கு 25,000 ஷேர் கூண்ணா 1,00,000 வரைக்கும், அதுக்காக நீங்க நகையை அடமான வச்சு கொண்டு கொடுக்கூடாது.